ஓம் நமச்சிவாய போற்றி. ஆதி குருவான தட்சிணாமூர்த்தியின் மலர்பாதம் போற்றி. ஆதி பராசக்தியின் மலர்பாதம் போற்றி. அனைத்து சித்தர்களின் மலர்பாதம் போற்றி. என ஈண்ட வாழைத்தாயின் மலர்பாதம் போற்றி. ஜெய் போலிநாத், ஜெய் வாழைநாத், ஓம் நமச்சிவாய. ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே வணக்கம். நம்ம அந்த ஓமத்தோட மருத்துவ குணத்தை பற்றி பார்ப்போம். இந்த ஓமத்தை வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து இரவில் வெந்நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்தோம்னா நாள்பட்ட பசி எடுக்கும், பசியின்மைக்கு நல்லா பசி எடுக்கும். அடுத்து வந்து ஓமம் வேப்பிலை ரெண்டையுமே 5-5 கிராம் எடுத்து அரைச்சி அதிகாலையில் சாப்பிட்டு வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா குடலில் இருக்க அனைத்து கிருமிகளுமே சாகும். அடுத்து வந்து ஓமம் கோதுமை மஞ்சள் மூணையுமே சம அளவாக எடுத்து பொடி செஞ்சு இந்த வீக்கம் உள்ள இடத்துல வந்து 10 போட்டோம்னு வச்சுக்கோங்களே, 3-4 வந்து அந்த வீக்கம் வந்து கரையும். அடுத்து ஓமம் இஞ்சி ரெண்டையுமே சம அளவாக எடுத்து நல்லா அரைச்சி காலையில் வெறும் வயிற்றுல 1 ஸ்பூன் அளவுக்கு 48 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா பெரும் வயிறு வந்து கரையும். அடுத்து வந்து ஓமம் மிளகு ரெண்டையுமே 50 கிராமு அப்புறம் பனவெல்லை வந்து 100 கிராம் எடுத்து இடித்து பொடியாக்கி நெல்லிக்காய் அளவுக்கு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன் இந்த வயிற்று பொறுமல், வயிறு உப்சம், பேதி இதெல்லாம் உடனே குணமாகும். அடுத்து வந்து ஓமம் மாம்பருப்பு கசகசா கடுங்காய் தலா 50 கிராம் எடுத்து பொடியாக்கி மோரில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா பேதி சீத பேதி ரெண்டுமே உடனே நிற்கும். அடுத்து ஓமம் நாவல் கொட்டை துத்தி பிரண்டை எல்லாத்தையுமே 50-50 கிராம் எடுத்து பொடி செஞ்சு அது 2 கிராம் பொடியை வந்து காலையிலையும் சாயங்காலமும் காலையும் மாலையிலையும் சாப்பிட்டு வந்தோம்னா ரத்தம் மூலம் உடனே குணமாகும், மூலக்கிருமிகள் அழியும். அடுத்து வந்து ஓமம் அருகம்புல் ரெண்டையுமே சம அளவாக எடுத்து அரைச்சி சாப்பிட்டு வந்தோம்னா நான் அந்த நாள்பட்ட புண்ணு இருக்கும் பாருங்கள் உடம்புல அதெல்லாம் வந்து ஆறிடும். அடுத்து ஓமம் ஆடாதொடை இலையும் சேர்த்து அரைச்சி 10 கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன் காச நோய் குணமாகும். அடுத்து வந்து ஓமத்தை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி அப்புறம் வடிகட்டி தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தால் இந்த ஜைனஸ் குணமாகும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.